ஓகே கே சார், ஜார்ஜ் மாதிரி ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோ வந்து பென்டன் பவர் ட்ரிப்போட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் கேம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆக்சுவலாக மைக் இப்போதான் வாங்கியிருக்கேன், காட்ட முடியுமா? எஸ், இதுதான் மைக். ஸோ இதுதான் வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நாள் கேம் நான் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டான டைம் கிடைக்கல. ஸோ ஃபேஸ் கேமோட பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஷேவிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ரைட்டுங்க. ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு சைனா மருந்தன மலிக் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மருந்தன மலிக் சேனல் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ யூஷுவல்லாம் அதனால தான் சரி, இந்த வந்து என் கண்ட்ரோலில் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரைட்டுங்க. ஓ, பென்டனில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஏங்க எக்ஸு மாமாக, ஏ எக்ஸு, ஓ பென்டனி சார். இவன் வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மெயின் வீலர்ஸ் இருப்பாங்க, பட் இவன் வந்து வேறு டைப் ஆஃப் இல்லை. ஸோ இவன் வந்து ஓ எல்லா ஏலியனுமே காலியா, அட்டாடா, ஓகே ஃபைனு, எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், இந்த கிறிஸ்டலை வச்சு நான் இந்த உலகத்தை அடையிறேன்டா. சேம் டைலாக், ஒரே டைலாக்கையும் வந்து ஓட்டினுக்கிறாங்க. ரைட் ரைட் ரைட்டுங்க. ஸோ பட் ஏலியன்ஸ்லாம் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே, நம்ம இங்கேருந்து எப்படியாவது வந்து நம்ம எல்லாத்தையும் ஏய் எக்ஸ் வந்து எதையும் விட்டு போயிட்டான். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஏதோ க்ளூஸாக இருக்கும், கிறிஸ்டல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஏதோ வந்து சிம்பிள்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்றாங்க. ரைட், ஸோ லோடிங் ஆகுது. ஸோ இந்த கேம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த கேம் அவ்வளோ கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் யோசிச்சு போகிறோம், அதை பண்ணிடலாம்னு பார்த்தேன். ரேஞ்சர் ரயன், ஓகே சார். சார் நீங்கள் ப்ரிட்டி குட் 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 குட், ஓகே. ஸோ ரேஞ்சர் ரயன் சொல்கிறாரே, கதை கதையாக பேசுகிறாங்க. ஸோ சொன்னால் எனக்கு வந்து டயர்ட் ஆகிடும், அப்போ என் ஃபேஸ் வந்து டல் ஆகிடும். ஸோ அதனால் மசம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டுறேன். ஓகே, ஸோ ரைட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து வந்து ப்ளே பண்ணணுமா? பரவாயில்ல, லைட்டாக நல்லா இருக்குல்ல, 60 FPS கேமு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, ஆறாவதுனா வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஜம்ப் ஜம்ப் ஜம்ப், ஓகே ஓகே. இது என்னது? ஒரு செக் பாயிண்ட். ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஏ பட்டன். ஸோ ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ ஆர்டி, ஓகே ஆர்டி எழுத்துனா வந்து ஸ்கூட்டரில் ஆக்சுவலாக ஸ்கேட் போடுது. ஸோ ஓகே ஃபைனு. அதுக்கப்புறம் ஸோ இங்கேருந்து எப்படிலாம் போகிறது? ஓகே, மேலே அது காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ காயின்ஸ் இருக்குதுன்னு தெரில, அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே வந்து நம்ம ரேஞ்சர் என் போலீஸ் ஐயா இருக்காரு, மேபி அவரை மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேலே போயிட்டு அவரை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஐயா, வந்துட்டே ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆ ஓகே, பாக்ஸ் ஓகே, ஆ என்னன்னு தெரில. ஓகே, இது கண்ணு தெரிய மாட்டேங்குது, மானிட்டர் ரொம்ப தூரமாக இருக்கா, கண்ணு தெரியும், கண்ணாடி போட்டு எனக்கு கண்ணு தெரியலனா பார்த்தீங்கன்னா மேபி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி ஓகே, இங்கே இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் போயிட்டு நீ வந்து ரேடியோ இதை போயிட்டு ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்ப, சரி ரைட்டு நான் போய் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ வந்து வாலண்டர் கெவினும் உனக்கு வந்து தெரியும்ல? ஆ தெரியும் தெரியும், கெவினு தெரியும். ஓ கெவினுங்க, ஓகே. என்ன காமெடியாக இருக்கிறான் அவனும், ஆக்சுவலாக வந்து ஏரியெல்லாம் மாறுவான். ஸோ நம்ம பெண்ணுக்கு எந்தளவுக்கு பவர் இருக்கோ அதே மாதிரி தான் சேம். பட் ரெண்டு பேரும் வந்து நான் சின்ன வயசில் பிரதர்ஸ் நினச்சேன், பட் பிரதர்ஸ் கிடையாதவங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ரேடியோ டவருக்கு போக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ரேடியோ டவராக இதாங்க, இங்கே தான் காட்டணுமா இருக்கு. ஓகே ஐயோ, என்னடா மரம் விழுது, ஆஹா வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுலேயே போவோம். ஓகே, அப்படியே படிக்கட்டில், ஆஹா படிக்கட்டிலே ஸ்கூட்டர் ஏறுதுங்க, எந்த ஒரு ஆடுல அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஏறுது. ஓகே ஓகே, வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்கேட் போர்டு எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இது என்னது? ஆ அபாயம், இப்போ ஹீட் பிளாஸ்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த கொளுத்துறடா, இருங்கடா அடி. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஏதோ பாட்டு சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே, என்ன இது? ஆனால் லொக்கேஷன் செம்மையாக இருக்குது, கிராஃபிக்ஸ் தாங்க தாரமாக இருக்குது. செம்மையாக கிராஃபிக்ஸ் வந்து லிட்ரலி வேறு லெவலில் இருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்ட்டூனில் நம்ம பார்ப்போம்ல அதே மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் வாய்டு. ஸோ இது வந்து ஏதோ மேஜிக்கல் கேட்வே, எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் இது வந்து ஹெட்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம், எனக்கு வழி இல்லை, இதில் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணு உள்ளே குதிச்சிட்டான். ஓகே, ஆஹா ஹீட் பிளாஸ்டருங்க, வெறித்தனங்க வெறித்தனம். இதில் வந்து 8, 6, 7, 7 இருக்குது. ஆஹா என்ன, ஒரு பஞ்சு முட்டை கலராக இருக்குது இடம், பஞ்சு முட்டையாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து இப்படி இங்கேருந்து 7 கிலோ வந்துடுறதா? ஓகே, எப்பா பஞ்சு பார்த்து பார்த்து ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து ஓ ஹீட் பிளாஸ்டர் கிடச்சிருச்சு, சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, டபுள் ஜம்ப் பண்ணால் வந்து ஹை. ஓகே ஓகே, இங்கேருந்து லெஃப்ட்டாக. ஓகே, டபுள் ஜம்ப், சூப்பர். ஆனால் இடம் செம்மையாக இருக்குது. ஹீட் பிளாஸ்டர் என்னங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி அனிமேஷன் லைட்டாக முக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரிஜினல் ஹீட் பிளாஸ்டர் வந்து வேற மாதிரி இருப்பான், இதில் கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இவன் வந்து எக்ஸு ஒய் எழுத்தி அடிக்குமா? இந்தா வாங்கிக்கலாம். ஓகே வாங்கியாச்சு, அப்படியே மேலே போவோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறாங்க, இந்த வாய்டு இந்த இடத்த ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்டி எல்டி எத்தனைனா ஹீட். ஓகே, ஸோ நெருப்பை கக்கும் ஹீட் பிளாஸ்ட், வெரி குட். இங்கேருந்து இங்கே இங்கே, அதுக்கப்புறம் என்ன ரைட்டில் ஏதோ சில்வர் கலர் காயின் இருக்குது, என்ன இது? ஓகே, எடுத்து பார்க்கலாமா? ஓகே ஓகே, என்ன இடாது? ஓ ஓகே, அது ஒரு சில்வர் காயின் பிடிச்சுன்னா 10 கிடைக்குது, நைஸ். பட் அது எதுக்கு காயின் எதுக்கு? ஆக்சுவலாக எதுக்கு காயின் கொடுத்து வச்சுக்கிறான்? இது பைப் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி தெரியல. ஓகே எல்டி,
ஓகே. ஓ மூணு இது, ஸோ மூணு இது நெருப்பை ஏற்றணும். ஸோ ரைட்டில் ஒன்று இருக்குது. ஓகே நான் ரைட்டில் போயிட்டு இது ஏற்றிட்டு வந்துடுறேன். ஓகே டே 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 நவுருடா நவுருடா, உங்ககிட்ட சண்டை போகிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னடா நீ என்ன சாவலாம், ஹீட் பிளாஸ்ட் வந்திருக்கேன். ஓகே இங்கேருந்து கேமராங்க திருப்பிடலாம். ஓகே இங்கேருந்து இங்கே ஸோ லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா டெக்னிக் லைக் லைக் கொடுக்கும், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க ஸோ இங்கே வந்தாச்சு. ஐயோ இவன் இவர் எத்தனை பேர் இருக்காங்களே. ஸோ இங்கேருந்து இசை போயிடலாம். எல்டி ஓகே தான் வழின்னு நினைக்கிறேன். இது ஓ இங்கே ஒரு சில்வர் காயின். ஆஹா எனக்கே தெரியாமல் சீக்ரெட்லாம் கண்டுபிடிக்கிறேனே. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே இங்கேருந்து மேலே மேலே. ஓகே எல்டி 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 ஓகே நெருப்பானச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வழி ஓப்பன் ஆகிடும், ஹோட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே வெரி குட்டுங்க. ஸோ சூப்பரு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து உள்ளே போகணுமா, வழி வரும் ஹோட்டல் தெரியுது. எஸ் அப்போ எக்ஸிட் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போனா என்னென்னா என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஏரியன் வச்சுருந்தோம். அந்த ஏரியனை வந்து எக்ஸு வந்து இது பண்ணிட்டான், மறைய வச்சுட்டான். இப்போ ஒவ்வொரு ஏரியனா வந்து ரிஸ்டோர் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆஹா என்னடா ஹீட் பிளாஸ்ட் வச்சு நான் வந்து எரிக்க முடியல. ஸோ நார்மல் பின்னா மாறினா எல்டி எல்டி மாற்றிக்கலாமா. ஓகே ஸோ இப்போ வந்து நான் ஹீட் பிளாஸ்டே வச்சுக்கிறேன். ஓகே நல்லாயிருக்குல்ல. ஆனால் இந்த கிராஃபிக்ஸ்க்கு வந்து நல்லா தாங்க இருக்குது, எனக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா மற்ற பென்டன் கேம்ஸ் பார்த்துட்டு நான் இது பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கானுங்க, கலர்ஃபுல்லாக பஞ்சியாக இருக்குது. மற்ற பென்டன் கேம்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி லைட்டாக டல்லாக இருக்கும், கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வந்து மொக்கையாக இருக்கும். பட் இதில் கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. பட் கேம் தான் கொஞ்சம் சைல்டிஷாக இருக்குது, ரொம்பவே ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. லைட்டாக தான் சொல்லுறது நடாது அப்படின்ற மாதிரி இருக்குது, ஸ்டார்டிங்லேயே இப்படி தான் இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து அடுத்து இவர் ஏய் நீ போலீஸ்காரண்டா, நீயே வேலை சொல்லிட்டுங்கிற. ஏன்னா இவனே எல்லா வேலையும் சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பு வச்சு போயிட்டு எல்லா வேலையும் இந்த பெண்ணிக்கிட்டே கொடுக்குறான். இப்போ இன்னும் இந்த மாதிரி மரம் இருக்கல ரோட்டுக்கு நடுவில் இது எல்லாத்தையும் வந்து எரிக்க சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு வேலையாடா டேய், அதனால் எப்படிப்பட்ட ஆள் பென்டனுன்னு மாசாக இருக்குன்னு பார்த்தா இப்படி குப்பை பொறுக்க விடுறான், வீடு துடைக்க விடுறான், ரோட்டை கழுவு விடுறான். இந்த கேட்டில் இருக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து இப்படியே போயிட்டு இதையும் அடிச்சு விட்ருவோம். ஓகே பட் கண்ட்ரோலரில் விளாட்றதா எனக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே கீபோர்டும் இல்லை எனக்கு இதே அழிச்சுருவோம். பட் கம்ஃபர்டபுள்ன்றதுனால நல்லாயிருக்கு. ஓகே ஓகே இன்னும் ஒரே ஒரு மரம் தாங்க, ஒரே ஒரு மரம் தான். ஓகே இதை போயிட்டு இதையும் வந்து அணைச்சி விட்ருவோம். அவ்வளோ முடிச்சு. ஸோ அஞ்சு மரம் முடிஞ்சா இப்போ போயிட்டு நம்ம மறுபடியும் நம்ம ரேஞ்சர் ரேண்ட்டை போயிட்டு பேச சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டெக்னிக் லைக் பண்ணுங்கள். ஓகே மைக் கேட்குதா கேட்குதுன்னு நினைக்கிறேன். வா என் ரூமில் வந்து எக்கோ அடிக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் கேம் விடுறதுனால லிட்டில் பிட் எக்கோ அடிக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே ரைட்டுங்க. ஸோ இங்கே காயின்ஸ் இருக்குது, இதையும் கலெக்ட் பண்ணி ஒரு காயினையும் விட வேணாங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது வாங்குறமே வந்துச்சுன்னா நமக்கு பத்தாம போயிடும் அதுக்காக. ஓகே ஐயா எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க ஐயா அப்படின்ற. ஸோ இன்னொன்று இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதையும் வந்து சரி பண்ணி விட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய சாவியை வந்து ஏதோ ஒரு பறவையோட கூட்டுக்குள்ளே இருக்குது, அது எந்த கூடுன்னு தெரில, ஆனால் நீ அதை கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வா அப்படின்றார். பார்த்தீங்களா, ஆனால் இந்த ஆள் சரியான ஆளுங்க, நல்லா ஓசியிலே வந்து சம்பளம் வாங்கிட்டு நம்மளை வேலை வாங்குறோம். சாவி தொலைஞ்சி போச்சா சாவியை கொண்டு வரணுமா, ஏண்டா ஹீட் பிளாஸ்ட் ஹீட் பிளாஸ்டோட பவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா என்னடா நீ. ஓகே மேலே வா இங்கே இருக்குங்க, முட்டையில் இருக்குது. ஸோ சாவி எடுத்தாச்சு, அகைன் ரேஞ்சர் ட்ரெயின்ட்டை கொண்டு போகும். இதான் மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போலாம் என்ன மாதிரி, இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தைய வந்து வேறு லெவலில் கேம் பிளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது மிஷின்ஸு கேம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இவங்க இன்னும் வந்து குழந்தைத்தனமான ஒரு கேம்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னு எனக்கு தெரியலங்க. ஓகே ஸோ ஒரு வழியாக நீ கண்டுபிடிச்சிட்டே நான் வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டேன், இப்போ புரியுது. ஸோ இப்போ வந்து பிக்னிக் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கத்துறாங்க. ஸோ அதை போய் என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிக்னிக் ஏரியா எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ நமக்கு ஏதோ ஒரு பவர் பாரா, ஸோ பவர் பார் சாப்பிட்டோம்னா நம்ம எனர்ஜி வந்து கெயின் ஆகுன்றாங்க. பிக்னிக் பார்க்கு போங்க அப்படின்றாங்க. ஓகே போகலாம். ஸோ அந்த கேம் வந்து எப்படி இருக்க போதும் லிட்டரலி தெரில. நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு போகணும்னு சொல்லி பார்த்தேன், புது கேம் வேறு இருந்துச்சு, சரி ஓகே போட்டு பார்க்கலாம் அப்படின்னா. ஓகேவா ஸோ ட்ரை தான் பண்ணுறேன், நல்லா இருந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் யூஸில் விட்டுறலாம். ஓகே ஸோ இப்போ காம்போ அட்டாக்கு பெட் சிக்ஸ் ஒய். ஓகே சாவடா சாவடா நண்டு நண்டு முக்கா சாவடா. ஓகே முடிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்து இங்கே எவனா இருக்கான பக்கம் இன்வெஸ்டிகேட் தான் நெக்ஸ்ட் ஏரியா. ஓகே அடுத்த ஏரியாவுக்கு போகணுமா, அடுத்து வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே பார்ப்போம், இங்கேயும் எவனா வருவானே. ஓகே வண்டா வண்டா வண்டாங்க வண்டாங்க முட்டைகோஸ் முக்க. ஏய் செத்துறா செத்துறா, ஐயோ எவனை கேம்ப் ஃபயர் அனுப்பிச்சுட்டு போனா ஐயா, நான் அவங்க நெருப்பை பற்ற வச்சு கொடுத்துருந்தான். ஹீட் பிளாஸ்டிக்கிட்ட நெருப்பு இல்லாமல் இருக்குமா. ஓகே அவ்வளோதான் கடைசி கடைசின்னு நினைக்கிறேன். டேய் ஏடா வந்துகிட்டே இருக்கீங்க ஒத்துக்கணும் ஐயா, நான் நினைக்கிறான் செத்துறா 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 செத்து. அவ முடிச்சு 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 அவ்வளோ அவ்வளோ அவ்வளோ. ஓகே ஃபினிஷ். எஸ் அடுத்து என்னப்பா இன்வெஸ்டிகேட்டர் நெக்ஸ்ட் ஏரியா. ஓ இங்கே ஸோ பக்கத்தில். ஓகே இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம், இங்கே யாருமா இருக்கிறோம். என்னது பி எழுத்திட்டு டாஜ் பி. ஓகே பி எழுதிட்டு டாஜ். ஓகே டைவ் அடிக்கிறான். சோ 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 புரியுது புரியுது, நம்ம வந்து ஜஸ்ட்டு ரன்னிங் மட்டும் பண்ணாமல் டைவ் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இரு நெருப்பே அடிச்சிடறேன் நான் சத்தரா. ஏய் என்னோட அடிக்கிறேன் அடிக்கிறாங்க நல்லா எழுத்து குறையுதுங்க அவனுக்கு.
டே டு டே இருக்கும் ஐயோ இன்னும் எதுவுமே ஆக மாட்டேங்குது, அடிச்சாதாங்க நெருப்பு குறையுது, ஃபயர் பட்டவனுக்கு வந்து ஹெல்த் குறைய மாட்டேங்குது. ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பீக் டு த ட்ரபிள் பீப்புள், ஓ மக்கள்கிட்ட பேசுமா, ஐயா யாரையா நீங்கள் பவர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், இந்த மியூசிக் வந்து என்ஜாயிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, நானும் வந்து ப்ரிட்டி குட். ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்க, பட் எனக்கு வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப குட்டியாக சப்டைல் போகுது ஸ்க்ரீன், ஒரு சின்ன ஸ்க்ரீனாக அவங்க வந்து தெரிய மாட்டேங்குது. ஓகே ஸோ இப்போ வந்து மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸோ 25 காயின் கொடுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த வந்து ஃபைண்ட் த சோர்ஸ் ஆஃப் த மியூசிக், ஸோ மியூசிக் அந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதான் நீயே காட்டுறியடா, நீயே காட்டிட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஓகேங்க கீழே என்னடா அது ஸ்பீக்கரா என்ன இது, ஓகே ஃபோராம்ஸ், எஸ் தலைவாங்க ஃபோராம்ஸ் வரலாம் இல்லை சமையல் பயங்கரமாக ஃபோராம்ஸ். ஓகே ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டேன், மிஸ்டீரியஸ் லீடிங் டு த சீக்ரெட் கான்செர்ட் இஸ். ஓகே பென்டன் சார் நீ வந்து ஒரு வழியாக வந்துட்டு, நான் தான் வந்து டிஜே, டிஜே ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் சவுண்டு, ஓய் லார்ட் டெசிபிள். ஓகே இது நான் பார்த்ததே இல்லை, இந்த சீசன் நான் பார்த்ததில்ல, நான் தான் சொல்கிறேன் பென்டன் கிளாசிக் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே பார்க்கல, நான் வளர்ந்த பென்டன்லாம் பார்க்கல, நான் குட்டி பென்டன் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருப்போம் அந்த பென்டன் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து இந்த உலகத்தை நான் வந்து அழிக்க போகிறேன், என்னோடய டிஜேத்துவத்தை வச்சு இது எல்லாத்தையும் நான் வந்து சத்தமாக மாற்றி இதான் என்னோடய இதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வசனங்கள் தான் டயர்டாகனா நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், இப்போ டயர்டாயிடுவேன், அதனால தான் வந்து பார்த்து பார்த்து பொறுமையாக அப்படி அளவளவாக பேச இன்ச்சு இன்ச்சாக பேசுகிறேன். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுவோம், எண்ட் ஆஃப் த வேர்ல்டு டூரா, ஸோ நீ ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து பேஸ்கே போவோம், இந்த பிங்க் கலர் இதில் மட்டும் மாட்டிடாத, அப்படி பண்ணிட்டேனா நீ வந்து ஹிப்னோடைஸ் ஆகிடுவோம், அதாவது வந்து இதாகிடும் அப்படின்றாங்க. ஓகே ஆ அருமை அருமை, இதெல்லாம் ஒரு டே டே இதெல்லாம் மாரியோடய நாங்கள் முடிச்சிட்டோம்டா. ஓகே 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 ஓரம் ஓரம் ஒப்போ ஜஸ்டிங்க சம ஜஸ்டி இப்போ மாட்டிருப்பேன். ஓகே ஸோ இப்போ வந்து டிசிபிளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொடு அப்படின்றாங்க. என்ன பண்ணோம், சிஸ்டமாக ஓகே மியூசிக் ஆஃப் பண்ணும், முடிச்சு சோலி முடிச்சு. ஓகே நீ வேணால் இந்த வாட்டி வந்து என்னோடய மூடை இருந்து ஸ்பாயில் பண்ணிக்கலாம், பட் இது வந்து வெறும் ஆரம்பம் தான் தம்பே அப்படின்றா. ஓகே அப்போ இன்னும் வருவான் போல். ஸோ கிராண்ட்பா மேக்ஸ் என்னடா அது, கிராண்ட்பா மேக்ஸ் இப்படின்னு வருது. ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், பட் இன்னும் வந்து இது முடியல அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரேஞ்சர் ரேண்ட்டை போயிட்டு இப்போ நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றாங்க. ஓகே ஃபைனு, ரேஞ்சர் ரேண்ட்டை போயிட்டு நம்ம பேச போகிறோமா, ஆ இங்கே இருக்கா அப்புறம் அந்த ரேஞ்சர் ரெயினை பார்த்தா தான் டென்ஷன் ஆகுது, எவ்வளோ வேலை கொடுக்குறான், ஏதாவது சின்ன பையன் பாவம் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போன்னு பார்த்தா அவன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நம்மளை செய்ய வைக்கிறான். ஓகே அதே தான் நான் சொல்ல வந்தேன், இந்த பிக்னிக்கில் நிறையா மான்சஸ்லாம் இருந்துச்சு, உருவியாக வந்து நான் அதை சண்டை போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ மக்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நான் தான் ஸ்டிஃபன், நான் வந்து உன்னை சந்திச்சதை வந்து ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ரேஞ்சர் ரெயின் தான் வந்து உன்னை உன்னை சொன்னார். ஸோ அப்படின்னு டைலாக்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னோடய ஊர் வந்து நீ வந்து பாரு, ஸோ அங்கே வந்து அங்கே தான் வந்து நான் பிரசிடெண்ட்டாக சாரி மேயராக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஹெல்ப் எனக்கு அங்கே தேவைப்படும் அப்படின்றாங்க. ஸோ நீ மூணு லொக்கேஷன்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் இப்போதைக்கு இந்த நம்ம இருக்கிற இடத்த வந்து நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன்றாங்க. அப்போடா ஒரு வழியாக இந்த ரேஞ்சர் ரைன்ட் வந்து எஸ்கேப் ஆகிறேங்க, ஸோ அவனே வந்து நான் பார்த்துக்கிறேன்டா, போதும் போது நீ பதினொன்று தான் போகணும், என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்றது. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்னென்னு கேட்போம். ஓகே நமக்கு வந்து ஜீவன் வந்து ஃபோன் பண்ணுறான், ஏய் நான் ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எதுவும் மீன் படுதுன்னு சொல்லிட்டு, அது வந்து ஏதோ ஒரு இடத்த தான் குறிக்குது, சரி ஓகே நீ நேராகவா நம்ம வந்து பேசலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நேராக போகிறோம். ஸோ இப்போ வந்து கிராண்ட்பா மேக்ஸு அவர் வந்து நம்ம போய் மீட் பண்ணுமா, இது ஐயோ மாட்டேன் மாட்டேன் தாத்தா 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 தாத்தா. ஓகே பென் இங்கே வந்து கொஞ்சம் வந்து நம்ம இடத்த வந்து கொஞ்சம் இது பண்ணணும், ஏன்னா இங்கே வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ அதனால் சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு விஷயம்லாம் நமக்கு தேவைப்படாத, போய் இப்படியே எடுத்துடுவோம் அப்படின்றாங்க. இங்கே நிறையா வந்து மரக்கட்டையெல்லாம் இருக்கும், அதை வந்து எடுத்துடுவோம், நம்ம வந்து நெருப்பு ஊட்டி இங்கே சமைக்கணும் அப்படின்றாங்க. ஓகே ஸோ இப்போ நெருப்பு கட்டையிலே ஹீட் பிளாஸ்ட்டுக்கு உண்டான மரியாதை போச்சு எங்கே பாருங்க, சொன்னேனாலே குழந்தைத்தனமாக இருக்குன்னு சொன்னேனாலே ஹீட் பிளாஸ்ட் நினச்சானா ஒரு மரத்தையே வந்து பொசுக்கி விட்டு அதில் 1000 கட்டையை எடுக்கலாம், இவனுக்கு 10 குச்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஏலியனை வேஸ்ட் பண்ணுறானுங்க, என்னங்க இவனுங்க தங்க உண்டியன தகர டப்பாமா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து 2 குச்சி கலெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் 3-7 குச்சி 8 குச்சி இருக்குது சார் மேக்ஸில் இருக்குது, ஸோ 8 குச்சி இருக்குது. ஸோ இங்கே காயின்ஸ்லாம் இருக்காது, அப்படியே கலெக்ட் பண்ணிட்டே போகும். ஓகே ஸோ இங்கே ஒரு குச்சி, ஓகே எடுத்தாச்சு ஃபைனு, இங்கே எங்கேயா இருக்கு, ஆ இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு குச்சி இருக்க எடுத்துக்கலாம். ஏங்க என்னங்க இது, என்னடா கேம் வச்சுக்கிறீங்க, ஆ ஊ ஆடுனாடுங்க பில்டப்லாம் கொடுத்தானுங்க, அந்த கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ செம்ம ரிவ்யூலாம் பார்த்தேனே, கேம் வரலவில் இருக்குது, எனக்கு வந்து அடிக்டிவாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா 600 ரூபாய் கொடுத்து கேம் வாங்கினேன், கடுப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், அதான் சொல்கிறல வியூஸ் நல்லா போச்சுன்னா இந்த கேம் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி வந்து அப்படியே ஊற வைத்து விட்டு புது கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா ஸோ தான் ஐடியாவில் இருக்கேன். இந்த கேம் நான் வாங்கிட்டேன்னு பண்ணுறேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டேன், 1 மந்த் ஆயிடுச்சு நான் வாங்கி, ஆஃபரில் வந்துச்சு அப்போ நான் ஸ்டீமில் வாங்கிட்டேன். சரி ஓகே இப்போ பண்ணலாம், இப்போ ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு, சரி ஓகே அதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஓகே ஸோ இப்போ வந்து நான் கட்டையை மட்டும் போயிருக்கிறேன், கட்டையை போய்க்கா நான் வேலைக்கு பார்த்து பேசினுக்கிறேன்.
ஓகே ஸோ முடிஞ்சாச்சு, இன்னும் எத்தனை கட்டம் அவ்வளோ முடிஞ்சு, ஓகே பத்து இதுவும் பொறுக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து இப்போ நம்ம போயிட்டு அந்த நெருப்பு ஊட்டுற இடத்துல போயிட்டு இந்த கட்டையை வச்சோம்னா, ஆ வாங்க வாங்க சீக்கிரம் பசிக்குது பசிக்குது சோறாக்குங்க சித்தப்பா, சரி தாத்தா சித்தப்பான் தாத்தா சீக்கிரம் சோறாக்குங்க, ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க, உங்களுக்கு ஹாட் டாக்ஸ் வேணுமா ஹாம்பர்கர் ரெடி பண்ணுறாங்க, எனக்கு ரெண்டுமே சோத்து முட்டை ஏதாவது ஒன்று சாப்பிடு. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம புது உலகச்சி புது இடத்துக்கு வந்துருக்கு, நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து பெரிய ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே வந்துட்டோம், இப்போ நம்ம வந்து வேற லெவலில் இருக்க போகிறோம், பென்ட் அண்ட் பவர் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டைட்டில் கார்டே போடுறாங்க. கேம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது, இப்போ தான் வந்து இதே போடுறாங்க. ஓகே அப்கிரேட் அப்கிரேட் என்ன பண்ணலாம், லக்கு பவர் டஃப்னஸ் பவர், லக்கை வச்சு நான் என்ன பண்ணுறது, லக்கை வச்சு நக்கின்னு தான் போகணும். ஸோ பவர், ஸோ பவரை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ பெரிய கேம்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய டாட் 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 டாட்டாக இருக்குது, நிறைய பவர் வரும் போல. இப்போ வந்து என்ன பண்ணால், பிரிங்க ஒரு மேப் என்ன பண்ணும், அது என்ன பட்டனு ஒரு ஸ்டார்ட்டா, ஓகே ஓகே ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் சொல்லி தொலைடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மிஷின் இருக்குது, லீஃப் லைட்டப்பு அண்ட் அண்டர் கவர் இன்ஸ்பெக்ஷன் ஸ்னோ டே ஷட்டின். ஓகே ஸோ இதில் வந்து மெயின் மிஷின் தான் இப்போ மூணுமே கொடுத்துருக்காங்க, மிச்ச ஓகே இது எங்கே இருக்குது எது போகலாம், அண்டர் கவர் இன்ஸ்பெக்ஷன் போகலாமா, ஓகே அது போகலாங்க. ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் ஹவ் பீன் ஓகே, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன், சம்திங் ஃபேக்ட்ரி மாதிரி தான் சொன்னால். ஸோ இப்போ நான் அந்த இது இன்ஸ்பெக்ஷன் போகலாம். ஓகே ஸோ இப்போ அங்கே போயிட்டு என்ன மிஷின் சொல்லி பார்ப்போம், மூணு இருக்குது, மூணுத்தில் ஏதாவது ஒன்று. ஓகே மேலே ஏறலாம், நீ ஏற மாட்டான், ஓகே ஏற முடியல போல. ஸோ அப்போ இந்த சைடு ஆ இங்கே கல் இருக்குது, ஸோ நிலையாக இருக்கலாம். ஓகே ஆனால் இந்த கேம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ மற்ற கேம்ஸ்லாம் வந்து எனக்கு எந்த கேமு என்னோட பிசியில் இது வரைக்கும் வந்து 60 FPS எந்த கேமே ஓடது கிடையாது, வாழ்க்கையின் முதல் முறையாக என் பிசியை பார்த்து நான் பெருமைப்படுறேன்றது வந்து இந்த கேம் தான். ஸோ 60 FPS வந்து செம்மையாக ரன் ஆகுது, சூப்பராக ரன் ஆகுது. ஸோ வேற லெவலில் லிட்டரலி தாறுமாறு அதான் சொல்கிறேன், இந்த கேம் வந்து அதுதான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பெஸ்ட்டு, கேம் பிளேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம், ஏன்னா லைட்டாக டல் அடிக்குது எனக்கே, லைட்டாக என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர வச்சிருச்சு. எதுவும் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஒரு கேம் வந்து இப்படி பண்ணக்கூடாது, எந்த ஒரு கேமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பிளேயர் அடிக்டிவாக மாற்றணும். பட் இந்த கேம் வந்து அதை பண்ணி இதை பண்ணி வேலை தான் வாங்குறாங்க, ஸ்டோரிக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ என்னடா நான் ரிவ்யூ கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே வந்தாச்சு, இங்கே நிறைய பேர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கட்டிட்டுருக்கேன், அவங்க வந்து நான் சண்டை போட்டு இப்போ வந்து சமாளிக்கணும். இப்போ பட்டன் ஒரே பட்டன் தான் அழுத்தினு, இந்த ரெண்டு பட்டன் பாக்ஸு ட்ரையங்கல் இதை மட்டும் தான் மாற்றி மாற்றி அழுத்திட்டுக்கிறேன், மற்றபடி ஒரே கண்ட்ரோல் தான். ஸோ அதனால தான் வரல் ஃப்ரீயாக இருக்குது, மற்ற கேப்ஸ்லாம் வந்து வரல் ஃப்ரீயாக இருக்குது, இதை ஐஸ்திக்கு ஜெயின் பண்ணுவேன் அழுத்திட்டுருக்கேன், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ இப்போ வந்து இதை அழுத்துவோம், சி சாரி ஒன்று அடிப்போம், ரே ஏடா பறந்து போகிறோம், வாடா 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 வாடா, ஒன்று இருக்கா ஜம்ப் ஜம்ப் பண்ணி அடிக்கணும், வாடா வாடா சுத்தரம் இங்கே இருக்கணுங்க, இங்கே ஆளுக்கணும், ரே ஒரு இடத்துல இருங்கடா, நான் தான் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், இவன் அதுக்கு மேலே நிற்க மாட்டானுங்க, ரே இருடா ஓகே சரி இவனை வந்து காப்பாற்றி வச்சு ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றிருக்கா அப்படின்றாங்க, இவனுங்க வேறு அதை சாப்பிடையே சாப்பிட்றாங்க. ஓகே இப்போ இங்கேருந்து எங்கே போகிறது, ஸோ வா மேலே போயிடலாம், ஓட்டு மேலே போய்க்கலாம். ஓகே ஸோ இங்கே வந்துட்டேன், அங்கே அங்கே தெரியுது பார்த்தீங்களா, 200 மீட்டரில் வந்து எதுவும் காமிக்கல, அந்த மார்க் பண்ண இடம். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த சைடு ரைட் சைடு எடுத்துக்கிறேன், ஓகே இங்கேருந்து இங்கே தென் இங்கே அதுக்கப்புறம் கீழே, ஓகே சித்திரா வரா அப்போ நல்ல வேலை ஃபிசிக்ஸ்லாம் இல்லை, இல்லாட்டி இங்கே செத்து போயிருப்பான், ஃபிசிக்ஸ் இல்லைனாலும் தப்பிச்சிட்டேன் ரைட்டுங்க. ஸோ 100 மீட்டர் அவ்வளோ வட்டேன் ஓடு ஓடு உருண்டு உருண்டு ஓடுறா, ஹீட் பிளாஸ்டே நோ நவுறு பாப்பா, ஹீட் பிளாஸ்ட் வந்துங்கிற சாதாரணமாக நடந்து போகிறேன், நெருப்பை கக்கி விட்ருவோம் பார்த்துங்க. ஓகே வந்தாச்சுங்க, ஸோ இங்கே ஃபைனலி வந்துட்டேன். யார் இவங்க, ஏரியல் ரோமன், ஓ சஃபெக்சர் சாரி ஏரியல், ஓகே ஏரியலே ரோமன் என்ன சம்மந்தமே நம்ம பேர் ஆகி ரோமன் ரென்ஸு ஏரியலு சஃபெக்சலும் ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஏதோ வித்தியாசமானதெல்லாம் வருது, ஸோ நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரி தான் இப்போ நம்ம போகிறோம், அண்ட் அண்டர் கவர்ன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ சீக்ரெட்டாக போகிற மாதிரி என்னடா ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, முரட்டு சிங்கிளாட்டை நான் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், லவ் காதல் காதல் கேட்குது, லவ் கேட்குதுங்க லவ், ஓகே கார்ல காம் யார் நீங்கள், ஏ கிட்டோ இங்கே வந்து பாரு, இங்கே நிறைய காயின் வச்சிருக்க போல அது எப்படி செலவு பண்ணுன்னு தரலையா, நீ கடைக்கு வந்து செலவு பண்ணு, உனக்கு கண்டிப்பாக ஏதாவது வந்து வாங்குறதுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகே ஃபைன் கடையில் ஏதோ விற்பாங்களோ, அக்கா என்னக்கா விற்கிற, ஓகே காயின் வந்து இவங்க கிட்ட தான் செலவு போனா, சூப்பர் 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 இப்படி வச்சிட்டானா, ரைட் ரைட் ரைட்டுங்க. ஸோ என்ன சொல்கிறான், 150, 1000, 2000, 2000 என்னடா 2000ன்றீங்க, அதில் எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு அது அப்கிரேடுன்னு இருந்துச்சு அது மட்டும்தான் எனக்கு வேணும், பட் அது வந்து 2000 காயின் கேட்குறான், அது நம்ம சேர்த்து வச்சுட்டு வேணால் பார்க்கலாம். ஓகே அது சேர்த்து வைக்க வாய்ப்பு இல்லை, 2000 காயின்லாம் கேட்குறானே நான் அப்படியே பண்ணுறேன். ஓகே ஸோ பிரச்சனை இல்லை, ஃபேக்ட்ரி வந்துச்சு, ஆஹா சாக்கடையாக இருக்குங்க. ஓகே ஃபேக்ட்ரி, ஸோ இப்போ வந்து ட்ராவல் பாயிண்ட்க்கு வந்துச்சு, டாக் டு கிராண்ட் பாமல் சரவுண்ட்ஸ். ஓகே ஸோ நம்ம இதை டெலிபோர்ட் ஆகணும்னா அது கிராண்ட் பாட்டை போய் பேசணும்னா ஈஸியாக டெலிபோர்டேஷன் ஆகும். ஸோ அதான் சொல்கிறான். ஓகே ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன்,
சிட்டி செமையாக இருக்குல்ல, செமையாக இருக்குது, இடம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இங்கே வந்தாச்சு, இங்கேருந்துடா போனோம், என்னடா காமிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே காமிச்சான், அதுக்கப்புறம் அங்கே 100 மீட்டர் காமிக்கிறான். ஓகே இந்த இடம் வந்து லாக் ஆகிருக்கு, நான் வந்து வேறு வழியே கண்டுபிடிக்கணும் அப்படின்றா. ஓகே ஃபைன்ரா, ஓகே எப்படி போகிறது, ஹீட் பிளாஸ்டராக மாறணுமா, இரு ஆர்டி, ஓகே மாறு, ஓகே மாறிட்டேன், சூப்பர். இப்போ வந்து நெருப்பை கக்கும் ஹீட் பிளாஸ்டர், ஓகே மாற்றியாச்சு. ஓகே இப்போ எப்படி போகிறது, இங்கேருந்து இங்கே, தென் போதும் போதும் உள்ள வந்துட்டேங்க. சாக்கடையான்னு ஓகே, இது என்னன்னு தெரியல, இந்த இடத்துல நான் குளிக்கிறது கூட எனக்கு மனசு வராதுன்ற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க ஒரு மான்ஸ்டர்ஸா சுத்திக்கிட்டு இருக்கு, மான்ஸ்டர்ஸ் தான் ஸ்பெஷாலிட்டி, நான் என்ன இடத்துல பாத்துக்கிறேன், நீ உள்ளே போயிட்டு கண்ட்ரோல் ரூமில் போயிட்டு எல்லா மிஷினையும் ஆன் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ ஜென்ரேட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போல். ஸோ ஓகே கீழே ஒரு பட்டன் இருந்துச்சு, அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ மேலே போயிடுமா, ஓகே மேலே போகலாம், உருண்டு உருண்டு போக வேண்டியதாங்க. ஓகே ஸோ ரெண்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறேன், இந்த ஃபேக்டரி அந்த இது ட்ரைனேஜ் இருக்குல்ல அதை ஸ்டாப் பண்ணணும், அதுதான் வேறு ஒன்றும் அது ட்ரைனேஜ் கொட்டுது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். ஓகே ஸோ இப்போ இந்த சைடு போய்க்கலாம், ஓகே ரைட் ரைட்டுக்காக போகுது, என்னடா போயிட்டே இருக்குது, ஆ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஓகே ஓ அந்த டோர் ஓப்பன் ஆகுது, ஓகே இன்னும் ஒரு இப்போ நான் ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டேன், இன்னும் ஒன்று ஆன் பண்ணேன், ஓகேவா, அந்த ஒன்று தான் வந்து எங்கே இருக்குன்னு தலை கீழே போயிட்டே இருக்குது. அடே தலை சுற்றுதுடா, போதுடா போதுடா போதுடா, ஐயோ தலை சுற்றுதுங்க, ஏன் தலை சுற்றுதுதான், ஓகே இங்கே வந்துட்டேன், என்னடா இது ஸ்டோருமா, என்ன இது இப்படி இருக்குது, ஓகே 60 மீட்டரில் ஏதோ காமிக்குது, இங்கே வந்துட்டேன், இங்கே இல்லை வழி இல்லையா, இல்லை இவன் யாரா அவன் குறுக்க வந்துருங்க, நானே வழி தெரிஞ்சுக்கிறேன், அவனை வேறு குறுக்க குறுக்க வராங்க, போடாங்கட்டேன். ஓகே ஸோ இப்போ எப்படிங்க போகிறது, இந்த சைடு போய்க்கலாம், ஆ இல்லை இல்லை இந்த சைடு வழியில், ஆ இங்கே வழி இருக்குது, ஓகே இங்கே வழி இருக்குது, இங்கேருந்து ஆ ஓகே இங்கே இந்த சைடு, டே 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 உங்களோட சண்டை போடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, போகிறோம் போகிறோம், ஓகே வந்துட்டேங்க, அங்கே பட்டன் இருக்குது, இதுதான் ஜென்ரேட்டர்னு நினைக்கிறேன், ஜென்ரேட்டரா, பி கேர்ஃபுல்ன்றா, ஏ இல்லா ஓகே இவங்க அடித்தா தான் பட்டன் ஓப்பன் ஆகுமா, சரி நான் அடிச்சுக்கிறேன், உங்களை அடித்தே பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஓகே நெருப்பு என்னடா, ஓ கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறனால சாருக்கு அடிப்படல, இப்போ பாருங்க சாவடா 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 சாவட அடி முடிஞ்சு, சிவன காலி இவனை காலி, ஏதோ ஃப்ரேம்ல கேமரா நல்லா அடி வாங்குறது தெரியும், அப்போ தான் வந்து ஆடியன்ஸ்லாம் ரசிப்பாங்க. ஓகே முடிஞ்சுங்க, கடைசி ஒருத்தன் இந்த தவக்கலாம் மூக்கணும் மட்டும் அடிச்சனா, அவ்வளோதானா, ஓகே இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், இது ஓகே இந்த சைடு வருது, என்ன இது புரியல எனக்கு, பட்டன் அழுத்துனா எங்கெங்கேயோ வருது, இப்போ மேலே போகணும்னு நினைக்கிறேன், ஸோ மேலே ஏறிக்கிறேன், அடே ஏறான், ஓகே மேலே ஏறியாச்சு, ஓகே ஃபைன் லெஃப்ட்டு, ஐயோ இது வழி இல்லையா, ஓகே ஓகே அப்போ இந்த சைடு, ஸோ இங்கேருந்து இங்கே, ஓகே அப்படியே போயிட்டே இருக்குதுங்க, சத்தியமாக தலை சுற்றுது எனக்கு அப்படியே மாறுருக்கு. ஓகே இங்கே வந்துட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு, ஆ மறுபடியுமா, இப்போ இது எங்கே போகுது, இப்போ எங்கே அது வந்திருக்குன்னு பார்க்கணும், அதுதான் கடுப்பாக இருக்குது. ஓகே இங்கே வந்துட்டேன், ஒருவேளை அந்த ப்ளூ கலர் நினைக்கிறேன், ஆமாம்மா, ஆ இங்கே வந்துச்சு பாருங்க, இப்போ வழி இல்லாமல் வச்சு இங்கே வந்துச்சு, இன்னொரு பட்டன் இருக்குது, இப்போ இது இங்கே ஒரு தலை பார்க்கணும், எங்கே மறுபடியும் மேலே அரே கடுப்பாக இருக்குதுங்க, என்னங்க வழி இருக்காது சைடு, வழி இல்லை, ஓகே அப்போ இருக்கடா இப்படிலாம் வழி, ஐயோ பா தப்பிச்சிடறோம், அப்பா நல்ல வேலை கீழே உண்டேன்னு என்ன, ஓகே இப்போ வந்துட்டேன், இங்கேருந்து லெஃப்ட்டு, ஆ இங்கே வழி வந்துச்சு பாருங்க, ஸோ இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணுவோம், ஓகே இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா, ஆ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகே ஃபைன் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஸோ இப்போ இந்த டோருக்குள்ளே போயிடலாம், டேய் என்னடா பண்ண சொல்கிறீங்க, கண்ட்ரோல் ரூம் அப்பாடா ஃபைனலிங்க, ஸோ இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன், இப்போ ரெண்டு ஜென்ரேட்டரும் ஆன் ஆகிடுச்சு, ஸோ இப்போ ஏற்கனவே ஒன்று போர்ட்டல் போட்டு நமக்கு இன்னொரு ஏலியன் கிடைக்கும் போது, சூப்பர் சூப்பர் சூப்பர், என்ன ஏலியன் இதே ஃபோர் ஆர்ம்ஸ் கொடுங்கடா, தலைவனை காட்டுறீங்க, ஃபோர் ஆர்ம்ஸ் கொடுங்கடா, ஃபோர் ஆர்ம்ஸ் கொடுங்கடா, பிளீஸ்ரா பிளீஸ்ரா, ஓகேங்க ஸோ ரைட்டு வந்தாச்சு. ஸோ என்ன அது என்ன ஏலியன் தெரியல, இது அங்கே அங்கே காட்டுதில் அதான் ஏலியனு, ஸோ இப்போ என்ன ஏலியன் என்ன இது, ஓகே என்ன ஏலியன், ஓ எக்ஸலரேட், ஓ வேறு லெவல் வேறு லெவல், நைட் நைஸ் நைஸ் பரவாயில்ல, ஒரே வீடியோவில் ரெண்டு ஏலியன் எடுக்கிறோம்ல, சூப்பர் எக்ஸலரேட்டு, இப்போ இதுக்கு பவர் வந்து ஆர்டி, ஓ செம்மங்க சரியான ஸ்பீடுங்க, பாருங்கள் கால் பாருங்கள் வீலு மாதிரி சுற்றுட்டு, செம்ம ஸ்பீடில் பயங்கரமாக போகுது, எக்ஸலரேட்லாம் வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோதான்டா சூப்பர் அடி, டே டே உங்களை ஓடிக்கிட்டே அடிப்பேன்டா, பார்த்தியா அடிச்சு அடித்தது யாருன்னு தெரியாது, அடித்தது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நீ செத்து போயிடுவோம், அதான்டா ஸ்பீடு, ஓகே போடு 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 போடு, ஆனால் நல்ல டேமேஜ் கொடுக்குதுல எக்ஸலரேட்டு, செம்ம டேமேஜுங்க, ஹீட் பிளாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இங்கேடா, ஓகே ஏ அழுத்தினா என்ன பண்ண, ஓ அது மேலே போகணும், ஓகே ஏ ஆ சூப்பருங்க, ஏய் செம்மையாக இருக்கு, இப்போ ஸ்பீடாக போகலாம், சூப்பராக பண்ணிட்டாங்க, ரே யாரா நீனு, என்னடா இரும்பு இரும்பு டப்பா மாதிரி சவுண்டு வருது, ஓகே அவ்வளோதாங்க, என்னங்க டேமேஜ் ஆக மாட்டேங்குது, ஹெல்த் அப்படியே நிற்கிது அவனுக்கு, என்ன பண்ணுறான், ஸ்பீடு கீடு போடலாமா, என்ன சின்ன தெரியல, ஏய் செத்து தொலடா, ஓகே அவன் அடிச்சுட்டு வேஸ்ட்டு, நம்ம அகெயின் கண்டினியூ பண்ணுவோம், சூப்பராக இருக்குதுங்க,
ஏன் நல்லா பண்ணியிருக்காங்க, இது மட்டும் நல்லா இருக்கு ஓகேவா, எனக்கு பண்ணது இப்போ விளாண்டதுல எனக்கு இந்த இந்த செக்மெண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஓ டே அப்பா ஒரு நிமிஷம் பயனே போயிட்டேங்க, அவ்வளோ அவ்வளோ வந்துச்சு வந்துச்சு, சூப்பர் செமையாக பண்ணிட்டேன். இந்த இடம் வந்து சான்ஸே இல்லை, ஓகே அகைன் போட்டேன், சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த இடம் மட்டும்தான் அந்த கேம்லே மொத்த இடத்துல எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே லவுட் ஸ்பீக்கரில் வந்து இப்போ எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் வந்துருச்சு, இது லீக் ஆகுது, ஏய் ஒரு நிமிஷம் இரு இது என்னது அப்படின்றாங்க, என்ன இது ஏதோ லாக்டவுன் கம்பெனி ஏதோ ஒரு ஏதோ வெடிக்க போதுன்னு நினைக்கிறா நான் வெளியே போகணும் அப்படின்றான். ஓகே இப்போ எப்படி வெளியே போகிறது, ஓகே ஏ காட்டுதுங்க, ஓகே ஃபைன், ஆஹா சூப்பருங்க, இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம், எக்ஸலேட்டர் வந்து சல்லுன்னு போயிட்டான், அவ்வளோதான் அந்த சரி வெளியே போடா வெளியே போடா, சூப்பர் ஐயோ ஐயோ என்னடா இப்படி இருக்கு, டே இந்த டைமில் அப்கிரேட் கேட்குறான் பாருங்க, டஃப்னஸ் ஓகே டஃப்னஸ் எடுத்துக்கா, டே அப்கிரேட் கேட்குற டைமே இல்லையா, சாக்கடாடா சாக்கடாடா போ, ஓகே இப்போ வேறு யாருங்க ஃபோன் பண்ணுறது, ஏமா இருமாடா உயிரை கையில் பிடிச்சி வந்துருங்கிறேன், ஓகே ஃபோன் பண்ணியாச்சு, ஏகேன் என்னாச்சு அப்படின்றாங்க, ஸோ நீ வந்து உடனே இங்கே வந்து பாரு அப்படின்றாங்க, ஸோ ஓகே இதோட வந்து நம்ம கேம் பிளேவையும் முடிச்சிக்கலாம், ஸோ அவ்வளோதான் அந்த கேம் பிளே, ஸோ அந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறந்து நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸோ மறந்து நம்ம லிக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ ரைட்டுங்க, ஸோ இன்னொரு நல்ல வேலையில் வந்து பார்க்குறேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.